புவனா ஒரு கேள்விக்குறி. ராஜா என்பார், மந்திரி என்பார். ரஜினிகாந்த் சிறந்த நடிப்பை வழங்கிய படங்களில் ஒன்று புவனா ஒரு கேள்விக்குறி. சம்பத் என்ற கதாபாத்திரமாக அவர் வாழ்ந்திருந்தார் என்பது இந்த படத்துக்கு அப்படியே பொருந்தும். வழக்கமாக ஹீரோவாக நடிக்கும் சிவகுமார் நெகட்டிவ் கேரக்டரிலும், நெகட்டிவ் கேரக்டரில் நடித்து வந்த ரஜினி நல்லவராகவும் நடித்த படம் இது. அதுவே இந்த படத்துக்கு பலமான ஒன்றாக மாறிப்போனது. மகரிஷியின் கதைக்கு பஞ்சோருணாச்சலம் திரைக்கதை வசனம் எழுதியிருந்தார். எஸ்பி முத்துராமன் இயக்கிய இந்த படத்தை ஏஎம்ஏ பிலிம்ஸ் சார்பில் என்எஸ் மணி தயாரித்திருந்தார். சிவகுமார், ரஜினி, சுமித்ரா, ஜெயா, சுர்லிராஜன், ஒய் ஜி மகேந்திரன் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். நாகர்கோவிலில் தெருவில் துணி விற்பவர்கள் நண்பர்களான நாகராஜும் சம்பத்தும். நாகராஜ் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி. இருவரும் துணி கொள்முதலுக்காக சென்னைக்கு ரயில் ஏறுகிறார்கள். உடன் பயணிக்கும் முத்து திடீரென இறந்துவிட அவர் சூட்கேஸில் ஏகப்பட்ட பணம். சிவகுமார் அதை அபகரித்துக் கொள்வார். ரஜினிக்கு அதில் விருப்பமில்லை. முத்துவின் சகோதரி புவனாவுக்கு இவர்கள் மீது சந்தேகம். விவரம் கேட்க வரும் அவரை மயக்கி காதல் வலையில் விழ வைப்பார் நாகராஜ். புவனா தாய்மையடைய வழக்கம் போல அவரை கழற்றிவிட திட்டம் போடுவார். தான் துணி வாங்கி வியாபாரம் செய்யும் முதலாளி தன் மகள் மனோகரியை நாகராஜுக்கு திருமணம் செய்து வைத்து துணிக்கடை வைத்துக் கொடுப்பார். திருமணமாகாமல் புவனாவுக்கு ஆண் குழந்தை பிறக்கும். அவருக்கு துணையாக சம்பத் இருப்பார். வெளி உலகிற்கு இவர்கள் கணவன் மனைவி போல் வாழ்வார்கள். வீட்டுக்குள் தனித்தனியாக வசிப்பார்கள். திருமணமாகி சில வருடங்கள் ஆகியும் நாகராஜுக்கு குழந்தை இல்லை, அதற்கு வாய்ப்பில்லை என்று தெரிய வரும். இதனால் தன் மகனையே தத்தெடுத்து வளர்க்கலாம் என்று நாகராஜ் கேட்க புவனாவும் சம்பத்தும் மறுத்து விடுகிறார்கள். இப்போது குழந்தை நோயால் உயிருக்கு போராட நள்ளிரவில் குறிப்பிட்ட மருந்து வேண்டும் என்பார் மருத்துவர். அது நாகராஜ் கடையில் இருக்கும். ஆனால் அவர் குழந்தையை தனக்கு தத்து கொடுக்க சொல்லி விலை பேசுவார். அப்போது வேறொரு இடத்தில் இருந்து மருந்து வாங்கி வந்து குழந்தையின் உயிரை காப்பாற்றுவார் சம்பத். இப்போது தனது தவறை உணர்ந்து திருந்துவார் சிவகுமார். பின்னர் நெஞ்சு வழியால் சம்பத் உயிர் துறக்க அவரை கணவனாக ஏற்று வெள்ளை புடவையுடன் வாழ்வாள் புவனா. இளையராஜா இசையில் பஞ்சோருணாச்சலம் எழுதிய மூன்று பாடல்களும் சூப்பர் ஹிட். அப்போது ரஜினி தமிழ் உச்சரிப்பு சரியாக இருக்காது. வாத்தியார் லக்ஷ்மி நாராயணன் என்பவர் அவருக்கு வசனங்களை சொல்லிக் கொடுத்தார். முதல் படப்பிடிப்பில் வசனங்களை பார்த்து ரஜினி பயந்து விட்டார். பாலச்சந்தர் சார் படத்தில் மொத்த வசனமும் குறைவாகத்தான் இருக்கும். நீங்கள் ஒரு காட்சிக்கே இவ்வளவு வசனம் கொடுக்கிறீங்க, எனக்கு அது கஷ்டம் என்றார் ரஜினி. பிறகு நீங்க நாலு நாலு வரியா உங்க ஸ்டைல பேசுங்க, ஒரே ஷாட்டில் எடுக்காம பிரிச்சு பிரிச்சு எடுக்கிறோம் என்றார் இயக்குனர் முத்துராமன். பிறகு ஒப்புக்கொண்டார் ரஜினி. ரஜினி நடிப்பில் 25 திரைப்படங்களை இயக்கி இருக்கிற எஸ்பி முத்துராமனும் ரஜினியும் இணைந்த முதல் திரைப்படம் இது. 1977 ஆண்டு செப்டம்பர் 2 இந்த திரைப்படம் வெளியானது.